மேஷ ராசி பக்த கொடிகள் தொழில் முதலீடு செய்யலாமா? மேஷ ராசி பக்த கொடிகளுக்கு ராகு கேது பெயர்ச்சி மாற்றத்தை கொடுக்குமா? மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை பெற என்ன செய்ய வேண்டும்? பரிபூர்ண கிருபா கடாட்சமானது அனைத்து பக்த கொடிகளுக்கும் சித்திக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சிக்கான பலன்களை சிந்திக்க போறோம். அதுல மேஷ ராசிக்கு சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலாபலன்களை சிந்திக்க போறோம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, பொதுவாக மேஷ ராசி பக்த கொடிகள் உங்களது ராசிநாதன் செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனாலே அபரிமிதமான ஆற்றல் உடையவர்களாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கை சிந்தனை உடையவர்களாக இருப்பீர்கள். சாதனை புரியக்கூடிய வல்லமை உடையவர்களாக இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய சிந்தனை உடையவர்களாக இருப்பீர்கள். மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான ஆற்றல் அபரிமிதமான சிந்தனை இருந்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சியானது உங்களுக்கு எந்த மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது 1/9/2020 ஏற்படக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியிலே ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். கேது பகவான் தனுர் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இந்த பிரவேசமே ஒரு வித்தியாசமான சிந்தனையை கொடுக்கின்றன. ஆன்டி கிளாக் வைஸ்ல இயக்கங்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிறத ராகு கேதுவினுடைய சிறப்புகள் அப்படிங்கக்கூடிய பதிவில் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அதையும் பாருங்கோ. மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு ராகு பகவான் பிரவேசிக்கின்றார். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்திற்கு கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ராகு பகவான் 2வது ஸ்தானத்திற்கு கேது பகவான் 8வது ஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறது ஒரு சரியான கிரக அமைப்பு அப்படிங்கிறத நாம் சிந்திக்க முடியாது. இருந்தாலும் உங்களது ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரா, சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரா, லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரா அப்படிங்கக்கூடிய சில தகவல்களையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கோச்சார இயக்கங்கள் ரீதியாக தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். இந்த 1.5 ஆண்டு காலத்தை மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எப்படியெல்லாம் திட்டமிட வேண்டும் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது மெதுவாக பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பேசுங்கோ. அவசரப்பட்டு எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்காதீங்கோ. குடும்பங்களில் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது வாத பிரதிவாதங்கள், இவைகளை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. வயதில் பெரியோர்கள் உடற்பயிற்சிக்கும் உணவு பழக்க வழக்கங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கோ. மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள். சில சமயங்களில் நிறைய நேரங்கள் கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தை எல்லாம் வீண் செய்யாமல் ஒவ்வொரு மணித்துளிகளையும் திட்டமிட்டு எந்தெந்த பாடங்களை எப்படி படிக்க வேண்டும், இறைவன் நாளைய தேர்வுக்காக இன்று நமக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றான் அப்படிங்கக்கூடிய சிந்தனையோட செயல்படுறது நல்லது. சோம்பல் தனத்திற்கும் எதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய சிந்தனைகளையும் முழுமையாக மாணவர்கள் தவிர்த்துடுங்கோ. இளைஞர்கள், நம்ம இடத்துல நல்ல திறமை இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, நல்ல உழைப்பு இருக்குது,
இவ்வளவு சேலரி கிடைச்சா தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம். வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்குங்கோ. குறிப்பாக இளைஞர்கள் வந்து எந்த விதமான கோப தாபங்களுக்கும் இடம் கொடுக்காமல் உங்களது கடமைகளை நீங்கள் வரையறுத்து கொள்வதற்கு திட்டமிடுங்கள். நம்ம டியூட்டி என்ன, நம்ம டியூட்டியை எப்படி பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சிந்தனை பண்ணீங்கனா நிச்சயமாக எந்த காலகட்டத்தையும் நாம் தாண்ட முடியும். அதே போல அஷ்டமஸ்தானம் அப்படிங்கக்கூடியது, அதில் கேது பகவான் சஞ்சரிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவோம். குறிப்பாக வயதில் பெரியோர்கள் உங்களது உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி பழக்க வழக்கங்கள், எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளுடைய காலகாலங்கள், இவைகளையெல்லாம் வரையறுத்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தீர்கள். இந்த மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் குடும்பங்களில் குறிப்பாக கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவோம். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவோம். மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானும் ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் அப்படின்னு நாம் ஜோதிட ரீதியாக சிந்திக்க முடியாவிட்டாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி கிரகங்களையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பலன்களை அதுக்கான பெயர்ச்சியினுடைய பதிவுகளில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதே போல மேஷ ராசியை சார்ந்த பக்தகோடிகள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு தீபம் போடுறது, நாகத்தை ஆபரணங்களாக கொண்ட இறைவன் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த சன்னதிகளுக்கு தீபம் போடுறது நல்லது. இந்த அரசுத்துறையினுடைய சட்ட திட்டங்களை மதித்து வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று தரிசனம் பண்ணி வர்றது நல்லது. திருநாகேஸ்வரம் அப்படிங்கக்கூடிய ஸ்தலத்தை தரிசனம் பண்ணுவதற்காக பக்த கோடிகள் வரும்பொழுது சில தவறுகளை சிந்திக்கிறார்கள். நேர ராகு பகவான் சன்னதிக்கு போறா, தீபம் போடுறா, பாலபிஷேகம் பண்றா, வந்துடுறா. அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பிகையையும் அவசியம் தரிசனம் பண்ணுவோம். எந்த ஆலயத்திற்கு நாம் போனாலும் அங்கு இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் வணங்க வேண்டும். பிரதானமாக இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தை வணங்கி விட்டுத்தான் பரிவார கிரகங்களை வணங்க வேண்டும் அப்படின்னு ஆலயங்களை தரிசிப்பக்கூடிய சூக்ஷ்மங்களையும் நாம் சிந்திக்க போகிறோம். ஆகையினாலே எந்த ஆலயத்திற்கு நீங்கள் உங்களது பிரார்த்தனைக்காக நவக்கிரக வழிபாட்டிற்காக ஆலயத்திற்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போனால் கூட அங்கு இருக்கக்கூடிய பிரதான மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கிவிட்டுத்தான் நாம் மற்ற இறைவனை வணங்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய தாத்பரியத்தை சிந்தனை பண்ணுங்கோ. மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறாரே அப்படிங்கக்கூடிய கவலைகளை தவிர்த்துடுங்கோ. அதே போல இரண்டாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது கோச்சார ரீதியான பிரதிகூல பலன்களை கொடுத்தாலும் பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுறது. இந்த சமயத்தில் இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் பொழுது இல்லீகல் டிரான்சாக்ஷன் முழுமையாக தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள். ஏன்னா சில சமயங்களில் எதிர்பாராமல் ஏதோ பொருள் வரவுகள் வருதே அப்படிங்கிறத நாம் நினைச்சுருப்போம். அது எந்த வழியில் வர்றது அப்படிங்கிறத நீங்கள் சிந்தனை பண்ணீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஆகையினால் மேஷ ராசி பக்தகுடிகள் பொறுமை நிதானத்தோடு செயல்படும் பொழுது பகவானது பிரார்த்தனையானது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. குடும்பத்தில் இருக்கிறவா பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருக்கிறது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். உங்களது இஷ்ட தெய்வ குலதெய்வ பிரார்த்தனையை மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த காலகட்டமானது ஒரு பிரார்த்தனை காலமாகவும்
அனுபவத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் சிந்தனை பண்ணினா எந்த சிரமத்தையும் தாண்ட முடியும். மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. ஏகதந்தாய் வித்மகே வக்ரதுண்டாய் திமிகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மகாகணபதி அப்படிங்கிறவர் நாகராஜ யஜ்யோப வீதாய நமஹா, நாகராஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்பத்தை யஜ்யோபவீதம் என்று சொல்லக்கூடிய பூணலாக அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர். ஆகையினாலே மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் விநாயகப் பெருமானை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த விநாயகப் பெருமானுடைய காயத்ரியை கூட முறையாக உச்சரிப்பு மாறாமல் சிந்திப்பது, பிரார்த்திப்பது, தியானிப்பது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். இந்த மகாகணபதியினுடைய காயத்ரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம், அதை உபதேசம் பெற்று நீங்கள் பிரார்த்திக்கலாம். நல் வாழ்த்துக்கள்.